மாணவர்களே, இந்த ஃபீனாலோட தயாரிப்பு முறையில் இந்த டவ் முறை என்றால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 2 அல்லது 3 மார்க் கொஸ்டின். டவ் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குளோரோபென்சின்லேருந்து, இந்த பென்சினில் என்ன இருக்குன்னா குளோரின் இருக்குது, ஸோ அதுக்கு பேர் குளோரோபென்சின் அல்லது ஃபினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த குளோரோபென்சின்லேருந்து எதை தயாரிக்கிறது அப்படின்னா ஃபீனாலை தயாரிக்கிறது தான் இந்த டவ் முறை அப்படிங்கிறது. சரி, இந்த குளோரோபென்சினில் இந்த கார்பன், இங்கே கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனுக்கும், அதாவது இந்த ஒவ்வொரு கார்னர்ஸும் கார்பனை குறிக்குது. ஒவ்வொரு கார்னர்ஸும் உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் கார்பனை குறிக்குது. இந்த கார்பனுக்கும் இந்த சிஎல்லுக்கும் இடையே இருக்கிற பாண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இவ்வளோ டெம்பரேச்சர் இவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த குளோரோபென்சினை யார் கூட சேர்க்குறோம் அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அப்படி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓஎன்ஏ இங்கே வந்து சேரும். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு, இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டெம்பரேச்சர் இவ்வளோ ப்ரெஷர், 633 கெல்வின் அண்ட் 300 பாரிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, இந்த ஓஎன்ஏ இந்த சிஎலுக்கு பதிலாக வந்து சேர்ந்துடும். இப்போ இது HCl-ஆக போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கிடைக்கிறது இந்த எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் ஃபினாக்சைடு. அது எண்ணெய் இருக்கிறதால இதுக்கு பேர் சோடியம் ஃபினாக்சைடு அப்படிங்கிறது பேர், சோடியம் ஃபினாக்சைடு. இந்த சோடியம் ஃபினாக்சைடு கூட டைலூட்டட் நீத் HCl அப்படிங்கிறது நம்ம சேர்த்தாகணும் அப்படின்னா, இந்த எண்ணெயை இந்த சிஎல் எடுத்துகிட்டு NaCl-ஆக போயிடும். ஸோ இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல யார் வந்து சேரும்னா ஹச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிடுது, ஃபீனால் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா மாணவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபீனாலில் OH குரூப் டைரெக்டாக பென்சின் ரிங்கோடு அட்டாச் ஆகிருக்கா, இணைஞ்சிருக்கா? அப்போ OH குரூப்பு எங்கெல்லாம் பென்சின் ரிங்கோடு டைரெக்டாக இணைஞ்சிருக்கோ, அது ஃபீனாலில் மட்டும் இல்லை, வேறு எந்த காம்பவுண்டில் வேணாலும் சரி, அதெல்லாம் நடுநிலை ஃபெரிக்ளோரைடோட கருவுதா நிறத்தை தரும், வயலட் கலர். இப்போ இந்த ஃபீனாலில் பார்த்தீங்கன்னா OH டைரெக்டாக பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நடுநிலை ஃபெரிக்ளோரைடு அப்படிங்கக்கூடிய அந்த சேர்மத்தோட இந்த ஃபீனால் வயலட் கலர், அதாவது கருவுதா நிறத்தை தரும். இதுக்கு காரணம் இருக்குது. சரி, என்ன அப்படின்னா, ஏன்னா நடுநிலை ஃபெரிக்ளோரைடு ஃபீனால் வந்து ஒரு அணைவுச் சேர்மத்தை உருவாக்கும். ஸோ அதனால தான் அந்த கருவுதா நிறம் அப்படிங்கிறது உருவாகுது. சரிங்களா மாணவர்களே, இந்த ஃபீனால் வந்து நடுநிலை ஃபெரிக்ளோரைட உருவாக்கக்கூடிய கருவுதா நிறம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஏன் இந்த கரு ஊதா நிறம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீனால் வந்து நடுநிலை ஃபெரிக்ளோரைட ஒரு அணைவு சேர்மத்தை, காம்ப்ளெக்ஸை உருவாக்கிடும். இந்த கரு ஊதா நிறத்துக்கு காரணமே மாணவர்களே இந்த அணைவு சேர்மம் உருவாகிறது தான். Fe(OC6H5)6 × 3- அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயலட் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது தான் காரணம்.